ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்துவதன் மூலம்தான் பாசிச பாஜக அரசை விரட்டி அடிக்க முடியும் என்கிற நம்பிக்கையை 2019 வெளிப்படையாக அறிவித்த துணிச்சல் நம்முடைய தளபதி அவர்களின் துணிச்சல். இந்தியாவில் வேறு எந்த மாநில முதல்வரும் அதை செய்யவில்லை, எந்த மாநில தலைவரும் அதை செய்யவில்லை. ஏன், காங்கிரஸில் இருந்து வெளியேறி கட்சி தொடங்கிய காங்கிரஸ் பாரம்பரியத்தை சார்ந்த தலைவர்கள் கூட தயங்கிய போது வெளிப்படையாக முதன் முதலில் அறிவித்த பெருமை, அடுத்தது ராகுல் காந்தி தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் என்கிற கருத்தை வெளியிட்ட துணிச்சல் அண்ணன் அவர்களை சாரும். அப்படிப்பட்ட ஆளுமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு ஒட்டுமொத்த தேசத்தையே வழிநடத்துகிறார் அண்ணன் தளபதி அவர்கள். இந்த தேர்தல் தொகுதி தேர்தல் தேதி அறிவித்த உடனேயே, தொகுதி பங்கீடு முடித்த உடனேயே தளபதி அவர்கள் அறிவித்த செய்தி, 40 நானே நிற்கிறேன். சிதம்பரத்திலும் வேட்பாளர் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான், மயிலாடுதுறையிலும் வேட்பாளர் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான், கடலூரிலும் விஷ்ணு பிரசாத் அல்ல, நம்முடைய தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் வேட்பாளர். தொகுதிகளில் சின்னம் பாரலாம், ஆனால் 40 தொகுதிகளிலும் நானே நிற்கிறேன் என்று சொன்னார். 1977 நாட்டில் ஒரு நெருக்கடி ஏற்பட்ட போது இந்தியா முழுவதும் பயணம் செய்து தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணியை உருவாக்கிய வரலாற்றை படைத்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர். அந்த வரலாற்றின் தொடர்ச்சியாக இன்றைக்கு பாசிச பாஜக அரசை விரட்டி அடிப்பதற்காக மம்தா பானர்ஜி அவர்களை, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை, அகிலேஷ் யாதவ் அவர்களை, தேஜஸ்வி யாதவ் அவர்களை, உத்தவ் தாக்கரே அவர்களை எல்லோரையும் சந்தித்து ராகுல் காந்தி கரத்தோடு இணைத்தவர், பிணைத்தவர் நம்முடைய தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். அவருடைய தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும், அண்ணனுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். 40 நாம் வெற்றி பெற்றால் பாசிச பாஜக அரசை எப்படி விரட்டி அடிக்க முடியும் என்கிற உத்தியை அண்ணன் அவர்கள் பார்த்துக் கொள்வார். ஆகவே எனது அருமை தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சிதம்பரம் தொகுதி மட்டுமல்ல, கடலூரில் விஷ்ணு பிரசாத் வெற்றி பெற வேண்டும், சிதம்பரம் தொகுதி மட்டுமல்ல, மயிலாடுதுறையிலே சுதா அவர்கள் வெற்றி பெற வேண்டும், சிதம்பரம் தொகுதியில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் உயிரை கொடுத்து எஞ்சியுள்ள இந்த 10-12 நாட்கள் பணியாற்ற வேண்டும், பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு அண்ணன் அவர்கள் எடுக்கிற அத்தனை முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் என்றென்றைக்கும் உற்ற தோயிருப்போம், தோல் கொடுப்போம். அண்ணன் அவர்களுடைய இந்த தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும். அதற்கு சிதம்பரம் தொகுதியிலே பானை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும், கடலூர் தொகுதியிலே கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும், மயிலாடுதுறை தொகுதியிலே கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த தம்பி MRKP கதிரவன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து தோழர் சிந்தனை செல்வன் உள்ளிட்ட நமது கட்சி தோழர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், அண்ணன் தளபதியின் சின்னம்.